அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31 காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தான். நமக்குன்னு ஒருத்தனோ ஒருத்தியோ வருவாங்க, நம்மள நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை மடியில் வச்சு தாளாட்டுவாங்க. முதல் மரியாதையில் சிவாஜி சாருக்கு ராதா வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன தேடி என்ன சுற்றி யாரை பிடிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னு யோசிச்சிங்கன்னா நீங்களும் தலையை போட்டு மண்டையை போட்டு உடச்சிப்பீங்க. கேட்ட மாதிரியே நம்ம நினச்ச மாதிரியே அது இருக்காங்களே, ஆனால் இது நம்ம நினச்சவங்க இல்லையே ஒரு நாள் விட்டுருவீங்க. இதை யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த கண்ணாடியில் யார் தெரியிறான்ட்டு. புரியலையா? அது நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும், உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், உங்களை மடியில் வச்சு தாளாட்ட முடியும், உங்களுக்கு எல்லா விதமான ஒரு உறுதுணையாகவும் இருக்க முடியும். வேறு யாராலையும் முடியாது. நம்மளா தேடுறோம் கடவுள் எங்க கடவுள் எங்க அப்படின்ட்டு. கடவுள் எல்லாருக்கும் தன்னோட ஒரு போர்ஷனாக தன்னோட ஒரு பார்ட்டை அமைச்சு வைக்கிறாரு. யாருன்னா உங்களோட பார்ட்டு தான், இதயம் தான். அதை நீங்கள் நல்லவனா நினச்சா அது நல்லது, கெட்டதாக நினச்சா கெட்டது. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ நீங்கள் கனவு காண்ற அந்த ஒருத்தரோ யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால் தனியாக சாப்பிட்டு பழகுங்க, தனியாக நடந்து பழகுங்க, தனியாக உங்களுக்கு இயற்கைக்கு பிடிச்ச இடம் கிடைச்சதுன்னா உங்கள் உட்காந்து மணிக்கணக்காக நீங்களே உங்கள் இதயத்து கூட பேசுங்க, இதையும் திருப்பி பேசும், அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தான். நமக்குன்னு ஒருத்தனோ ஒருத்தியோ வருவாங்க, நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை மடியில் வச்சு தாளாட்டுவாங்க. முதல் மரியாதையில் சிவாஜி சாருக்கு ராதா வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன தேடி என்ன சுற்றி யாரை பிடிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னு யோசிச்சிங்கன்னா நீங்களும் தலையை போட்டு மண்டையை போட்டு உடச்சிப்பீங்க. கேட்ட மாதிரியே நம்ம நினச்ச மாதிரியே அது இருக்காங்களே, ஆனால் இது நம்ம நினச்சவங்க இல்லையே ஒரு நாள் விட்டுருவீங்க. இதை யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த கண்ணாடியில் யார் தெரியிறான்ட்டு. புரியலையா? அது நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும், உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், உங்களை மடியில் வச்சு தாளாட்ட முடியும், உங்களுக்கு எல்லா விதமான ஒரு உறுதுணையாகவும் இருக்க முடியும். வேறு யாராலையும் முடியாது. நம்மளா தேடுறோம் கடவுள் எங்க கடவுள் எங்க அப்படின்ட்டு. கடவுள் எல்லாருக்கும் தன்னோட ஒரு போர்ஷனாக தன்னோட ஒரு பார்ட்டை அமைச்சு வைக்கிறாரு. யாருன்னா உங்களோட பார்ட்டு தான், இதயம் தான். அதை நீங்கள் நல்லவனா நினச்சா அது நல்லது, கெட்டதாக நினச்சா கெட்டது. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ நீங்கள் கனவு காண்ற அந்த ஒருத்தரோ யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால் தனியாக சாப்பிட்டு பழகுங்க, தனியாக நடந்து பழகுங்க, தனியாக உங்களுக்கு இயற்கைக்கு பிடிச்ச இடம் கிடைச்சதுன்னா உங்கள் உட்காந்து மணிக்கணக்காக நீங்களே உங்கள் இதயத்து கூட பேசுங்க, இதையும் திருப்பி பேசும், அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள்.